அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பர்மன் ஜாப் தான். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 2021. இந்த பதவிக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 25 வயதிற்கு மேல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். நிரந்தரமான பணியிடம் தான். இதற்கான அறிவிப்பு பார்க்கலாம். ஸோ வாங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அரசு நிதி உதவி பெறும் மங்கையர்கரசி மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வணிகவியல் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடம் தான், பர்மன் ஜாப் தான். இந்த பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்காம் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். ஒரு வீக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 25 வயதிற்கு மேல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். இனம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ. இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 17/3/2021 முதல் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். டுடே டேட் பார்த்தீங்கன்னா 16 மார்ச் 2021 தான் நடக்குது. ஸோ நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 17/3/2021 முதல் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/3/2021. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முகவரியை தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.